கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். பிரியமானவர்களே, இன்றைக்கி எல்லாருக்கும் ஆளணும், ஆளுகை செய்யணும் என்கிற ஆசை இருக்கணும். இருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம்தான். நிறைய பேருக்கு இருக்கும், நான் யாரும் ஆளக்கூடாது, நான் ஆளணும். அந்த ஆசை வரணும். ஆண்டவரே சொல்கிறாரு, உபாகம 15 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பார். ஒருவனும் உன்னை ஆளுவதில்லை, மற்றவர்கள் உன்னை ஆளுவதில்லை, மற்றவர்களை நீ ஆளுவாய். அப்போ நம்ம கடன் வாங்காமல் கடன் கொடுக்கணுன்னா, யாரும் நம்மளை ஆளாமல் நம்ம மற்றவர்களை ஆளணுன்னா என்ன செய்யணும்? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 12:24 வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள், ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். பிரியமானவர்களே, இன்றைக்கி எல்லா காரியத்திலும் தெய்வ பிள்ளைகள் ஆளுகைக்கு வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. தேவனுடைய பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறத ஆண்டவர் விரும்பவில்லை. நம்ம ஆளுகை செய்ய வேண்டும். முந்தி ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பம் எல்லாத்துலேயும் ஆசிரியர்கள் நிறைய இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய திருச்சபைகளில் ஆசிரியர்கள் அதிகமாக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. ஒரு தாயை பார்த்து கேட்டேன், ஏம்மா உங்கள் பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு தானே, அவளை நீங்கள் ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, ஐஏஎஸாக, ஐபிஎஸ்ஸாக மாற்றலாம். போங்க பிரதர், என் பொண்ணுக்கு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சுச்சுன்னா ஒரு ஸ்கூலில் வேலை கிடைக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு டீச்சர் பையன் கிடைப்பான், என் பொண்ணுடைய லைஃப் செட்டில் ஆகிடும், நல்லாயிடும். ஏன் அப்படின்னா, யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாமல் தன் வாழ்க்கை நல்லபடியாக நடத்தணும். இதுதான் பேரண்ட்ஸுடைய எண்ணம். அது இப்போ மாறி, இப்போ இன்ஜினியர் டாக்டர்ஸ் மாறி இருக்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் காட்டிலும் மாறணும், என் பிள்ளை நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு ஆளுகைக்குரிய போஸ்ட்டில் இருக்கணும். பிரியமானவர்களே, யாரும் உங்களை ஆளுகிறத ஆண்டவர் ஃபஸ்ட்டு விரும்பலை. நீங்கள் ஆளுகை செய்கிற ஒரு மனுஷனாக, மனுஷாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பான். ஜாக்கிரதையாக மட்டும் இருந்தால் போதும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 22:29 வசனம். நீதிமொழிகள் 22 கடைசி வசனம், ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால், அது வேளையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால், அவன் நீசர்களுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆங்கிலத்தில் அதனுடைய மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, கடைசி மனுஷன்ட்டு இல்லாமல் முதல் மனிதனிடத்தில் போய் நிற்பானான். நம்ம கடைசி மனுஷன்ட்ட போய் நிற்கக்கூடாது, முதல் ஃபஸ்ட்டு யார் டாப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட நிற்கணும். யார், எப்போ? ஜாக்கிரதை உள்ள ஒரு மனுஷன், ஜாக்கிரதை உள்ள ஒரு மனுஷி. வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 21:5 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் ஐஸ்வர்யத்திற்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவானவைகள். நீங்கள் ஒரு காரியத்தை ஜாக்கிரதையாக, உங்கள் வேலையாக ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் பிஸ்னஸாக ஜாக்கிரதையாக இருங்க, குடும்பமாக ஜாக்கிரதையாக இருங்க, பிள்ளைகளாக ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக, டென்ஷனாக இருக்க சொல்லலை, ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்தால் உங்களுடைய நினைவுகள் ஐஸ்வர்யம். பதறுனா, ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால் உங்களுடைய நினைவுகள் தரித்திரம். இன்றைக்கி நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகிறதும் தரித்திரன் ஆகிறதும் உங்களுடைய ஜாக்கிரதையில் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? தகப்பன்னு நானும் நாங்களும் எல்லாவற்றையும் ஜாக்கிரதையாக இருக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருங்க, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.